நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். இந்த இயேசுவால இது நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இயேசுவால எதுவனாலும் செய்ய முடியும், இந்த இயேசுவால எதுவனாலும் பண்ண முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். எவ்ரி சாட்டர்டே நியூ விஷன் ப்ரோக்ராம் அட் 9:30 PM ஒன்லி ஆன் ஜெபம் டிவி. உபாகமத்தின் புஸ்தகம் 4:31 உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த இரக்கமுள்ள தேவன் என்னென்ன காரியங்களை செய்வார் என்று நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த இரக்கத்தை ஒரு கிறிஸ்தவன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். அதற்குள்ளாக நான் போய் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அந்த மூணு காரியம் என்ன என்று கடந்த வாரங்களிலே அதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த மூணு காரியங்களை ஒரு கிறிஸ்தவன் செய்யும்போது ஆண்டவர் மூன்று காரியங்களை செய்கிறார். அந்த மூன்று காரியங்களை ஃபஸ்ட்டு அந்த மூன்று காரியத்தில் அவர் செய்கிற முதல் காரியம் இப்புட்ஸ் ரோப், ஒரு வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். வஸ்திரம்னா என்ன சொன்னேன், தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய தயவு, பாவத்தை மன்னிக்கக்கூடிய காரியம், பாவ மன்னிப்பை அது குறிக்கிறது. இப்படிப்பட்ட வஸ்திரம் ஒரு மனிதனுக்குள்ளாக, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக கடந்து வந்தால் அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு உலாவ முடியும், கர்த்தரோடு பேச முடியும், கர்த்தர் மத்தியிலே அவன் வாசம் செய்ய முடியும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். விசாசு அவனை கண்டு பயப்படும். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அதை மிதித்து உடைத்து அவனால் மேலே வர முடியும். எப்படி? அந்த வஸ்திரம் கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம், அது மகிமை உள்ள வஸ்திரம். அது வந்து வெளியே தெரியாது, அது மகிமையாக இருக்கும். எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு மகிமையுள்ள வஸ்திரம் அந்த சரீரத்தை மூடிக்கொண்டிருந்ததோ, அதே போல ஒரு மகிமையுள்ள வஸ்திரத்தை ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவர் தருகிறார். இந்த மகிமையுள்ள வஸ்திரம் எப்படி ஒரு கிறிஸ்தவனிடத்திலிருந்து, எப்படி இந்த மகிமையுள்ள வஸ்திரம் ஒரு கிறிஸ்தவனிடத்திலிருந்து கலண்டு போகிறது? எப்படியாவது இந்த மகிமையுள்ள வஸ்திரத்தை நான் கழட்ட வேண்டும் என்று விசாசு அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நிமிடமும் அவன் முயற்சி செய்கிறான். அவனுக்கு நன்கு தெரியும், இந்த வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் அவனால் ஜெயிக்க முடியாது. அந்த வஸ்திரம் இருக்க முடியும், நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. அந்த வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க முடியும் என்று இந்த பிசாசுக்கு நன்கு தெரியும். அதனால் எப்படியாவது இந்த மகிமையுள்ள வஸ்திரத்தை கலட்டணும் அப்படின்னு நினைப்பான். என்னது? ஆண்டவருடைய அன்பு உங்களிலிருந்து கடந்து போகணும், கர்த்தருடைய தயவு உங்களிடத்துலேருந்து கடந்து போகணும், அந்த பாவ மன்னிப்பு உங்களிடத்துல கடந்து போகணும் என்று பிசாசு எல்லா விதத்திலும் அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். முதலாவது அவன் எப்படி கலட்டுவான் என்று பார்த்தோம். எப்படி கலட்டுவான்? சந்தேகத்தின் மூலமாக அவன் கலற்றுகிறான். அதுதான் கடைசியாக போன வாரத்திலே நம்ம பார்த்தோம். லூக்காளன சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே நம்ம ஒரு காரியத்தை பார்த்து விட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். லூக்காளன சுவிசேஷம் 1:5-22 யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்துகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்கு பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. போதும் போதும், இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். போன வாரமே பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்கிறோம். சகரியா என்ற ஒரு ஆசாரியன், அவனுக்கும் அவனுடைய மனைவி எலிசபெத் அவர்களுக்கும் குழந்தை இல்லை. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப வயது சென்றவர்களாக இருந்தாங்க. ஆனாலும்
அவர்களுக்கு ஆண்டவருக்கு அந்த ரெண்டு பேருமே உண்மையாக இருந்தார்கள், நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், ரொம்ப அழகான ஒரு வசனம், 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு குறை இருந்தது, ஒரு பெரிய வேதனை இருந்தது, பலவிதமான அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறலை. ஆனாலும் யட் தேவர் ட்ரூத்ஃபுல் டு காட். அப்படிப்பட்ட ஒரு குறைபாடு இருந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு சமயம் ஒரு தேவ தூதன் வந்து இந்த சகரியாவை பார்த்து அவன் சொல்கிறான், உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு என்ன செய்வா? ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறான். எல்லாம் நல்லா தான் இருக்குது, நீதி உள்ளவன் தான், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் தான், எல்லாம் சரி. இப்போ ஒரு தேவ தூதன் அவன் வந்து இந்த காரியத்தை ஒரு சொல்லுகிறான். ஒரு தேவதூதன் வந்து சொல்கிறான், உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எது குறையாய் நீ சொல் நீ நினச்சியோ, எது குறையாக உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதோ அது இப்போ நிறைவாக மாறப்போகிறது. கர்த்தர் உன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார், கர்த்தருடைய சூழ்நிலையை மாற்றுகிறார், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று சொல்லும்போது என்ன இவன் செய்யணும்? இந்த சகரி என்னங்க செய்யணும்? சந்தோஷம் அடையணும், ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கணும். ஐயோ ஆண்டவரே, நான் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு தரீங்க, நான் யோசித்து பார்க்க முடியாத நன்மைகளை நீங்கள் எனக்கு தரீங்க, நான் தகுதியில்லாத என்னை நீர் தகுதியுள்ள பாத்திரமாக பூரணமாக ஒரு கம்ப்ளீட்டாக என்னை நீர் மாற்றுகிறீரே என்று ஆண்டவருக்கு நன்றிகளை சாட்சிகளை ஏறெடுக்கிற நபராக மாறணும், நபராக இருக்கணும். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த சகரியா அவர் என்ன சொல்கிறாரு, 18வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம் வருகிறது. என் பிரியமான தேவஜனமே, இதுதான் நம்ம பார்த்தோம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்பாக இந்த காரியத்தை தான் பார்த்தோம். நல்லா பைபிள் வாசிக்கிற நபராக நம்ம இருக்கலாம், நம்ம உற்சாகமாய் ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கு பெறுகிற நபராக இருக்கலாம், ஒழுங்காக ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபராக கூட இருக்கலாம். ஆனாலும் சந்தேகம் என்ற ஒன்று நமக்குள்ளாக வந்தா, ஆண்டவருடைய காரியத்தில் கர்த்தருடைய விஷயத்தில் நாம் சந்தேகப்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர இருக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்வார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய 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 காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அது தடையாய் நிற்கும். இங்கே இந்த சகரியா, அந்த சகரியாவுக்கு முன்பாக ஒரு தேவ தூதன் வந்து அவன் சொல்கிறான், உன்னுடைய சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்தார், உன்னுடைய சூழ்நிலை மாறப்போகிறது, உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உன் வாழ்க்கையில் எது நீ நினச்சி கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என்று சொல்கிற அந்த நேரத்தில் இந்த சகரியா சந்தோஷப்படுவதை விட்டுட்டு, ஆண்டவரை துதிப்பதை விட்டுவிட்டு, கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறதை விட்டுவிட்டு அவனுக்குள்ளாக சந்தேகம் வருகிறது. என் பிரியமான தேவஜனமே, இன்று இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம், நிச்சயமாகவே ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்பாரா, நிச்சயமாக என் சூழ்நிலை மாறுமா, நிச்சயமாக பிசாசு என் வாழ்க்கையிலிருந்து எதெல்லாம் திருடிட்டு போனானோ, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் என்னுடைய கரத்திலிருந்து பிசாசு அவன் பறித்து கொண்டு போனானோ, திரும்ப அந்த காரியத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லையே, இத்தனை நாள் நடக்கலையே, இத்தனை நாள் எனக்கு குழந்தை வரலையே, இத்தனை நாள் என் சூழ்நிலை மாறலையே, இத்தனை நாள் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலையே, இத்தனை நாள் இந்த வியாதி என்னிலிருந்து நீங்களையே, இனிமேல் எப்படிங்க நடக்கும், எப்படி இந்த காரியம் கை கூடும், எப்படி இந்த காரியம் நடக்கும் என்று சந்தேகப்படுகிறோம். அப்படிப்பட்ட சந்தேகம் வரும்போது, அப்படிப்பட்ட சந்தேகம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக வரும்போது அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழக்கிறான். ஹல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறான்? அவன் இழக்கிறான். இங்கே அந்த சகரியா சொல்கிறான், அந்த தேவ தூதனை பார்த்து, இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், நான் எப்படி இருக்கிறேன், நான் வயதானவனாக இருக்கிறேன், இது எப்படி நடக்கும், என் மனைவி வயதானவளாக இருக்கிறா, எப்படி நடக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கிறதே, எப்படி இது நடக்கும், இது நடக்கவே நடக்காதே, அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம். என் சகோதரா சகோதரி, ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவன் சந்தேகப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே சந்தேகமாக மாறும். ஹல்லேலூயா. எதிலெல்லாம் நம்ம சந்தேகப்படுகிறோம்? கர்த்தருடைய விஷயத்தில் எதிலெல்லாம் சந்தேகப்படுகிறோம்? உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதி எனக்கு போகவே போகாதுங்க, டாக்டரே சொல்லிட்டாருங்க, டாக்டர் என்ன கடவுளா, யோசித்து பாருங்கள், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுகுது உனக்கு இந்த காரியம் நடக்கவே நடக்காது,
இந்த காரியம் ஒன்றுலேருந்து நீங்கவே நீங்காது. ரிப்போர்ட் சொல்லுது இது வரைக்கும் யாருக்குமே நடக்கலையே, எனக்கு எப்படி நடக்கும்? என் சகோதரா சகோதரி, கொஞ்ச நாளைக்கு முன்பதாக, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக நான் ஒரு பாஸ்டரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். ஆப்பிரிக்கா தேசத்திலே இந்த ஸ்வாசிலாண்ட் இருக்கிறது, அவர்களிடத்துல நான் பேசிக்கொண்டு, அவர் என்னிடத்துல தொலைபேசியிலே அவர் பேசி கொண்டு இருந்தார். அப்போ பேசி கொண்டிருக்கும் ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிடம் பேசி கொண்டு இருந்தார். என்னுடைய தகப்பனாருடைய நண்பர் அவர். அப்படி பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், போன வாரத்தில் எங்களுடைய சபையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, அது உங்களிடத்துல சொல்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தயவுசெய்து சொல்லுங்கள், ரொம்ப எனக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும், எனக்கும் வந்து என்னுடைய விசுவாசத்தை இன்னும் இன்னும் வர்த்திக்க செய்யும், தயவுசெய்து சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஒருத்தர் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தாங்க. யார் அப்படின்னு போனால், பிளட் கேன்சர் உள்ள ஒரு நபர், அவர் உயிர் போயிடுச்சு, உயிர் போக போகுது, அவ்வளோதான், இன்னும் ஒரு 5-10 நிமிடத்தில் உயிர் போக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்தாங்க. சபையாராய் சேர்ந்து எல்லாரும் நாங்கள் அவருக்காக பிரசங்கத்தை நிறுத்தி விட்டு அவருக்காக நாங்கள் ஜபிக்கும் போது ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லி ஜபிச்சோம், ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தா இந்த கேன்சர் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்து ஒரு 20-30 நிமிடத்தில் அந்த செத்த நிலையில் இருக்கக்கூடிய நபர், கேன்சர் ஃபுல்லாக முத்திருச்சு, இனிமேல் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர், அவர் எழுந்து எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்குள்ளாக ஏதோ வந்து எனக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கொடுத்ததே போல, எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்ததே போல இருந்தது என்று அவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதை எல்லா சபை விசுவாசிகள் பார்த்தாங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் செக் பண்ணாங்க, கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லையே, நீங்கள் தப்பான நபரை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னேன், இல்லைங்க இவர் தான் அந்த ஆள், இதுதான் அந்த ரிப்போர்ட்டு, இல்லைங்க எப்படி ஆச்சுன்னு தெரியல, இது எப்படி நடந்தது என்று அவர்கள் இவர்களை பார்த்து கேட்கக்கூடிய நிலைக்குள்ளாக வந்தது. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் சகோதரா சகோதரி, இந்த தெய்வத்தால் சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதி எதுவுமே கிடையாது, இந்த இயேசுவால் இது நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த இயேசுவால் எதுவானாலும் செய்ய முடியும், இந்த இயேசுவால் எதுவானாலும் பண்ண முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். அவருடைய அசைவு வந்தா போதும், அசுத்த ஆவிகள் கடந்து பறந்து ஓடும். அவருடைய ஒரு அசைவு அந்த இடத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்க தேவதூதன் முன்பாக வந்து நிற்கிறான். யோசித்து பாருங்க, தேவதூதன் முன்பாக வந்து நின்றும் அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், எனக்கெல்லாம் தேவதூதன் வந்தா நாளாக நம்பிடுவங்க என்று சொல்லலாம். என் சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் தேவதூதர்கள் இந்த பரிசுத்த வார்த்தைகள் தான், நம்ம பேசுகிற பிரசங்கியார்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய தேவதூதர்கள். எத்தனை முறை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறது, எத்தனை முறை இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஊடுருவி சென்று உங்களுடைய எல்லா அவிசுவாசத்தையும் உடைத்திருக்கிறது, எத்தனை முறை உங்களுடைய விசுவாசத்தை வர்த்தி செய்கிறது. ஆனாலும் இந்த இயேசுவை நம்பாதபடி, இந்த இயேசுவை விசுவாசியாதபடி, அவ்விசுவாசிகளை போல இந்த கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியத்தை எத்தனை முறை நாம் செய்திருப்போம்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. என் பிரியமான தேவஜனமே, என்னென்ன ஆசீர்வாதத்தை நம்முடைய சந்தேகத்தினாலே நாம் இழந்திருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சபை விசுவாசி, அவருக்கு குழந்தை இல்லை என்பதற்காக போய் வந்து முஸ்லீம் தர்காவில் போய் தாயத்தை வந்து நீங்கள் கட்டுனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரும் என்று யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு சபை விசுவாசி அவர்கள் முஸ்லீம் தர்காவுக்கு போய் தாயத்தை கட்டின விசுவாசிகள் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்று கிறிஸ்தவ உலகம் கடந்து வருகிறது. இங்கே இந்த சகரியா தேவதூதனை பார்த்து அவன் சொல்கிறான், 18வது வசனத்தில், இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். சொல்றான் பாருங்க, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ என்ன செஞ்சிட்ட, என் வார்த்தை நீ விசுவாசிக்கல, உனக்குள்ளாக சந்தேகம் வந்துச்சு, உனக்குள்ளாக சந்தேகம் வந்ததுனால இது நடக்கிற வரைக்கும் நீ எப்படி இருப்ப, நீ ஊமையாக இருப்பாய்
என் சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய விஷயத்தில், கர்த்தருடைய காரியத்தில் ஒரு கிறிஸ்தவன் சந்தேகப்படும் போது அவனுடைய நிலை ஊமையான ஒரு நிலையாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஊமையான நிலை அப்படின்னா எதுவுமே வந்து ஆக்கப்பூர்வமான காரியங்களை சாதிக்க முடியாது, நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கும். அவனுடைய ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டு இருக்கும். அவனுடைய தேவைகள் அடைக்கப்பட்டு இருக்கும். அவனுடைய விடுதலை அடைக்கப்பட்டு இருக்கும். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? ஏன் அடைக்கப்பட்ட ஒரு நிலை? அவர்களுக்குள்ளாக அவிசுவாசம் வருகிறது, அவர்களுக்குள்ளாக சந்தேகம் வருகிறது. இந்த ஆண்டவரை சந்தேகப்படுகிறோம். என் பிரியமான தேவஜனமே, நெவர் எவர் எவர் டவுட் ஆர் காட். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த இயேசுவை ஒருபோதும் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அது ஒருபோதும், அது ஒருபோதும் தடைபடாது. என் தேவனாகிய கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றிகள் இரடுப்போம். இங்கே அவன் சந்தேகப்படுறான். இந்த சகரியா நல்லவன் தான், நீதி உள்ளவன் தான், கர்த்தருடைய பார்வைக்கு செவையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். ஆனாலும் அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம். எப்படி ஆதாம் ஏவாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து வந்தார்கள். ஆண்டவரை பார்த்தார்கள், கர்த்தரோடு பேசினார்கள், அவருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு சந்தேகம். இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை முறை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும், எத்தனை முறை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருந்தாலும் நமக்குள்ளாக ஒரு சந்தேகம். அதான் நேற்றைய தினத்தில் பைபிள் ஸ்டடியில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12:1 நாங்கள் பார்த்தோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. போதும் போதும் போதும். எப்படி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகள் நமக்கு என்ன தினமா இருக்கு, நம்மை சூழ்ந்து என்ன தினமா இருக்கு, ஆண்டவர் செய்த நன்மைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அற்புதங்களை செய்தார் அதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறது. எத்தனைலாம் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறது. இவ்வளவு ஆசீர்வாதம் நம்மளை சுற்றி இருந்தாலும், இத்தனை நன்மைகள் நம்மை சுற்றி இருந்தாலும், இத்தனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த உயர்வுகளை நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்குள்ளாக சந்தேகம் வருகிறது. ஏன் இந்த சந்தேகம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள் சகோதரா சகோதரி? என்ன ஆனாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய காலத்தின்படி, அவருடைய நேரத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவர் எனக்கு செய்வார். அவர் எது செய்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் தான். அவர் எப்போ செய்தாலும் ஆசீர்வாதம் தான். என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று எந்த கிறிஸ்தவன் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறானோ அந்த கிறிஸ்தவனை ஆண்டவராகிய கர்த்தர் உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்களேன், ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1:4 நம்ம பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1:7 பக்கம் வந்து 257 இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவன் சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். போதும். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி. போதும். பொல்லாத பிரபஞ்சம், நம்ம அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பயங்கரமான உலகம், மோசமான உலகம். எப்போ வேணாலும் யார் வேணாலும் யாரைய வேணாலும் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நிலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பேப்பரில் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, இந்த அதே அண்ணா நகர் இதே பழமுதிருக்கு முன்பதாக டூ வீலரில் 2 பேர் வந்தாங்களாம். டூ வீலரில் வந்துட்டு பைக்கை விட்டுட்டு பழமுதிர் சோலைக்குள்ளாக போனாங்க. இதை யாரோ ஒருத்தர் பார்த்து கொண்டு அந்த நைட் இரவு நேரம் ஒரு 8:30 இருக்கும், அந்த பைக்கில் இருக்கிற காற்று எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. அப்போ இவர் பழம் காய்கறி மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கி விட்டு வந்து பார்க்குறாரு. ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது பக்கத்தில் இருக்கிற சொல்கிறார், அந்த யார் இறக்கி விட்டாங்களோ அவர்கள் ஒன்றும் தெரியாததை போல், ஐயா இந்த பஞ்சர் கடை இங்கே தான் இருக்குது, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு டோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அடித்து
அவருடைய ஃபோனு, வாட்சு, மோதிரம், செயின், கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இதில் என்ன இன்னொரு ஒரு குடும்பம்னா ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய், நீ ஏடிஎம்மில் வந்து இப்போ எனக்கு பணம் எடுத்து கொடுன்னு சொல்கிற அந்த சமயத்தில் தான் வந்து அவன் சுதாரிச்சு கொண்டான். உடனே அவன் உள்ளே போயிட்டு பக்கத்தில் ஏடிஎம்மில் ஏற்கனவே இருக்கவங்கிட்ட இவனை வந்து இவன் திருடன் வந்து என்னை வந்து கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்துட்டு அவன் தப்பித்து ஓடிவிட்டான். பாருங்கள், மனிதர்கள் எவ்வளவு கொடூரமான மனிதர்களாக இருக்கிறார்கள். மோசமான உலகத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்ம வாழ்கிற வாழ்க்கை அது நிலையற்ற வாழ்க்கை. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. கலாத்தியர்களின் நிருபம் 1:4 முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமே. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேற சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக இந்த காரியத்தை சொல்கிறார். கலாத்தியர் அப்படின்றது அது ஒரு பட்டணம், கலாத்தி என்ற ஒரு பட்டணம். அந்த கலாத்தி என்ற பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கிறிஸ்தவர்களுக்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்துக்கு பேர் தான் நிருபம் என்று சொல்கிறார்கள். அந்த கடிதத்தை எழுதும் போது அவர் சொல்கிறார், அவர் ஆச்சரியப்பட்டு வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு அவர் எழுதுகிறார். என்ன சொல்கிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேற சுவிசேஷத்திற்கு நீங்கள் திரும்புகிறதை பற்றி நான் என்ன செய்கிறேன், நான் ஆச்சரியப்படுகிறேன். எத்தனை சத்தியத்தை நம்ம கேட்டிருப்போம், எத்தனை முறை இந்த வார்த்தை நம்மோடு கிரியே செய்திருக்கும், எத்தனை முறை இந்த வார்த்தை நம்மோடு இடைப்பட்டிருக்கும், எத்தனை அற்புதங்களை பெற்றிருப்போம், எத்தனை நன்மைகளை பெற்றிருப்போம், எத்தனை முறை கண் பார்க்க பார்க்கவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் சுதந்தரித்திருப்போம். யோசித்து பாருங்கள், இத்தனை அற்புதங்களை பெற்றிருந்தும், இத்தனை ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்த போதும் நம்ம கர்த்தரை விட்டு விலகக்கூடிய நிலையில் பலவிதமான சந்தேகங்கள் நமக்குள்ளாக வருகிறது, பலவிதமான அவிசுவாசங்கள் நமக்குள்ளாக வருகிறது, பலவிதமான காரியங்கள் வந்து ஆண்டவரை விட்டு வேறு பக்கம் நம்மை திசை திருப்புகிற ஒரு நிலையில் இன்று அநேகர் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நிலையாய் மாறுகிறது. வேதனையோடு பவுல் அவர் சொல்லுகிறார், இந்த கலாத்தி என்ற பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கிறிஸ்தவர்களுக்கு, அந்த சபைக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வேதனையோடு அவர் சொல்லுகிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறு சுவிசேஷம் இல்லையே, ஆண்டவரை நம்புறதை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லையே. கர்த்தர் அப்படின்னா அவரை விசுவாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னா அதை நம்பணும், அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்புவதை பார்க்கிலும் வேற ஒரு விஷயமும் இல்லை, ஆண்டவரை விசுவாசிப்பதை காட்டிலும் வேற ஒரு காரியமும் இல்லை. ஏன் இந்த ஆண்டவரை நம்ப முடியல, ஏன் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க முடியல? இங்கே பவுல் சொல்றார், வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை என்ன செய்கிறாங்க, கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுகிறார்கள். என் சகோதரா சகோதரி, நான் பலமுறை நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், நல்ல ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் உங்களுக்குள்ளாக, நல்ல ஆவிக்குரிய ஒரு ஆட்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கும்போது, நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும்போது, நீங்கள் வேதனையோடு பலவிதமான குழப்பத்தோடு நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அவர்களோடு நீங்கள் பேசும்போது அந்த நபர் என்ன சொல்வார், ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக வைப்பார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்வார், இன்னும் உங்களுடைய விசுவாசம் குறைந்த உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக கடந்து வரும். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், டாக்டர் இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, டாக்டர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் வேதனையோடு இருக்கும்போது அவிசுவாசமான நபர்களோடு நீங்கள் இணைக்கப்படும் போது, நீங்கள் அவிசுவாசிகளோடு நீங்கள் பேசுகிற நேரத்தில் அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை தான் சொல்லுவார்கள், ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலை வரும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாத அளவிற்கு,
கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவன் அவன் தள்ளப்படுகிறான். அதுதான் இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். வேறு சுவிசேஷம் இல்லையே, 7வது வசனம், சிலர் உங்களை என்ன செய்கிறார்கள், கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுகிறார்கள். சொல்லுவாங்க, ஏய் என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிறியே, இந்த ஆண்டவர் என்ன செய்வார், அப்படி செய்யணும்னா இதுவரைக்கும் செஞ்சுருப்பாரே, உன்னை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்க்கணும் தான் உன் ஆண்டவர் நினைக்கிறாரா? அநேக உபதேசங்கள், அநேக கல்ல நபர்கள், அநேக புறஜாதிகள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஏன் இந்த ஆண்டவர் நம்பி இருக்கிற, இந்த ஆண்டவரெல்லாம் செய்ய மாட்டார், நீ போய் அந்த இடத்துல போய் இந்த தாயத்தை வாங்கி நீ கட்டு, அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் இருக்குது, இந்த காரியத்தை செய்தால் உன்னுடைய சூழ்நிலை மாறும், உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பூஜை பண்ணிங்கன்னா இந்த காரியம் நடக்கும் என்று பலவிதமான அவிசுவாசிகளுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வேதத்தை புரட்ட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட அவிசுவாசிகளை வந்து உங்கள் பக்கத்தில் வரணும்னு கூட இல்லை, உங்களுக்குள்ளாகவே சில எண்ணங்கள் வரும். என்ன எண்ணங்கள், ஏன் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டேன்றாரு, ஏன் ஆண்டவனுடைய சூழ்நிலையை மாற்ற மாட்டேன்றாரு, இனிமேல் இது நடக்காது போல இருக்கு, இனிமேல் எனக்கு கை கூடாது போல இருக்கு, கடைசி வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் இந்த வியாதியோடு தான் நான் மரிக்கணும் போல, கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு பற்றாக்குறையில் இப்படிப்பட்ட குறையோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடும் போல, உங்களுக்குள்ளாகவே எண்ணத்தை பிசாசு அவன் கொடுப்பான். என் சகோதரா சகோதரி, இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நீங்கள் செவி சாய்க்காதபடி, இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் எண்ணாதபடி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். இங்கே வசனம் ரொம்ப அழகாக அவர் சொல்லுகிறார், சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் ஆவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறே சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் எப்படி இருக்கிறான், அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். என் சகோதரா சகோதரி, ஒரே ஒரு பிரசங்கம், ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரா செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் செய்யக்கூடும். இந்த இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது, மகிமையுள்ள வஸ்திரம் அவனுக்குள்ளாக இருக்கும்போது, இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவனுக்குள்ளாக போக முடியும், ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக போக முடியும், அவனுக்குள்ளாக இன்னும் விசுவாசம் வர்த்திக்க செய்யும், சந்தேகங்கள் ஊடுருவாதபடி அந்த மகிமையுள்ள வஸ்திரம் அவனை பாதுகாக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஏன் இந்த மகிமையுள்ள வஸ்திரம் ஒரு கிறிஸ்தவனிலிருந்து அது மறைகிறது, ஏன் இந்த மகிமையுள்ள வஸ்திரம் கலண்டு போகிறது, அவனுக்குள்ளாக சந்தேகம் அவனுக்குள்ளாக வருகிறதுனாலே. இந்த சந்தேகம் என்ன செய்து, அவனுடைய மகிமையுள்ள வஸ்திரத்தை கலட்டி கீழே போடுகிறது. கொலோசியரின் புஸ்தகம் 2:6-7 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் போதும், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் என்ன செய்யுங்க, வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு. 3 காரியங்கள் இருக்கிறது. இந்த சந்தேகம் உங்களுக்குள்ளாக வராதபடி, அவிசுவாசம் உங்களை ஆட்கொள்ளாதபடி, உங்களை பிடித்து கொள்ளாதபடி 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன ஒரு அழகான ஒரு வசனம், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். அவருக்குள்ளாக வேர் இருக்கணும். அதனங்க அவருக்குள்ளாக வேர் இருக்கணும். ஒரு மரத்தினுடைய வேறு அது எந்த அளவுக்கு ஆழமாக உள்ளே போகிறதோ அந்த அளவுக்கு அந்த மரம் என்ன செய்யும், உறுதியாக நிற்கும். ஒரு சமயம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக இந்த திருவள்ளூர் பக்கம் நான் சென்றிருந்தேன். திருவள்ளூர் அப்போது நிறைய பாம் ட்ரீஸ், பனைமரம், ஏகப்பட்ட பனைமரம் இருந்தது. அப்போது நானும் என்னோடய தகப்பனாரும் தான் போயிருந்தோம், ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துல நொங்கு வித்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நொங்கை வந்து நாங்கள் சாப்பிடுவதற்காக வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அப்போ தான் அந்த பனைமரத்தில் ஏறி அதை பறித்திருக்கிறார்கள். அப்போ நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம்.
அப்போ எத்தனை வருஷம்ப்பா இந்த மரம்லாம் இப்படி இதுதான் உங்கள் தொழில? ஆமாம், இங்கே பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறோம், ரொம்ப வருஷமாக நாங்கள் செய்கிறோம். பேசி கொண்டே இருக்கும்போது சொன்னார், இது எப்படி அந்த பயங்கரமான மழை வந்தது, பயங்கரமான புயல் வந்துச்சு, எதுக்குமே அசையாமல் இருக்குது. அப்போது அந்த வயதானவர் எங்களுக்கு அந்த நொங்கு வெட்டி கொடுக்குறவர் சொன்னார், ஐயா இதனுடைய வேர், இந்த மரம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரம் இங்கே இருக்கிறதுனால இது வேர் இங்கே இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, இதனுடைய வேர் பல மைல் தூரம் இருக்கும், வெவ்வேறு பக்கம் வந்து அதனுடைய வேர் படர்ந்திருக்கும், எத்தனை தான் மழை புயல் வந்தாலும் ஒன்றும் ஆகாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த வேரை யாராவது வெட்டி போட்டால் ரோடு தோன்றும் அப்படின்னு சொல்லி, அந்த ரோடு தோண்டும் போது அந்த வேரை யாராவது வெட்டி சேதம் அடைந்தால் தான் அது கீழே விழும் வழியே. நீங்கள் பொதுவாக அந்த வேர் மரம் இது கீழே விழவே விழாது, பனைமரம் அவ்வளவு ஆழத்திற்கு அதனுடைய வேர் கீழே கடந்து வரும். நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். இந்த இயேசுவால இது நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இயேசுவால எதுவனாலும் செய்ய முடியும், இந்த இயேசுவால எதுவனாலும் பண்ண முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். Every Saturday New Vision program at 9:30 PM only on Jebamtv.